இன்றைய விவாதரங்கின் தலைவர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னதாக பேசியிருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் என்ன அப்படி சொன்னால் எனக்கு பொச்சம் தீராது, அண்ணாமார்களை வணங்குகிறேன். நிகழ்நிலை இந்த அரங்கில் இணைந்து கொண்டிருக்கின்ற உலகம் தழுவிய தமிழ் உறவுகளை வணங்கி பணிகிறேன். எப்பொழுதும் கடைசியில் உண்மைதான் ஜெயிக்கும், உண்மைதான் கடைசியாக ஜெயிக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு, கம்மனை கவிச்சக்கரவர்த்தி ஆக்குவது எது என்பதுதான் இன்றைய கேள்வி. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன். என்னுடைய ஆசான் கருத்தரங்க விவாத அரங்கின் தலைவர் நல்ல சமையல்காரர் என்பது பலருக்கு தெரியாதது. அவரை அறிந்தவர்கள் எல்லாரும் நன்றாக அறிவார்கள். எங்களை சமைத்தது போலவே காய்கறிகளையும் நன்றாக சமைப்பார். என்னுடைய சின்ன கேள்வி என்ன என்றால், அவரை சமையல்காரர் சிறந்த நலபாகர் என்ற தகுதிக்கு கொண்டு வருவது எது என்றால், அவர் சமைக்கின்ற உணவு பண்டங்கள், உணவு பண்டங்களுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் இருக்கின்றன, சோயா மீட் இருக்கிறது, அது சொல்லு போல. அதற்கு உள்ளே புரதச்சத்து இருக்கிறது, அது சொல்லுக்குள்ளே இருக்கிற கருத்து போல. இங்கே கேள்வி எது சிறந்தது என்பது அல்ல, சத்து சிறந்ததா, சத்தை காவி இருக்கின்ற உணவு பண்டம் சிறந்ததா, கேள்வி அல்ல. குறித்த நபரை அந்த தகுதிக்கு உரியவர் ஆக்குவது எது என்பதுதான் கேள்வி. இன்றைய விவாத அரங்கின் தலைவரை சிறந்த நலபாகர், சமயக்கலை வல்லுநர் என்று காட்டுவது அந்த சோயாமீட்டோ, சோயாமீட்டுக்குள் இருக்கிற புரதச்சத்தோ கிடையாது. அண்ணன் ஜெயராமும் அண்ணன் திருநந்தகுமாரும் மன்னிக்க வேண்டும், அவை சிறந்தவை. ஆனால் கம்பவாரியினுடைய கைவண்ணத்தை காட்டுவது அவருடைய சமையலாற்றல், அது வெளியில தெரியாது. ஜெயராம் சொல்லுது, சொல்லுதான் வெளியில தெரியுது, சொல்லுதான் வெளியில தெரியுதாம், வெளியில தெரிஞ்சாதானே சிறந்த, அது கேள்வி இல்லையே. இவ்வளவும் சொல்லறபடியால் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லிவிடு, கொஞ்ச காலம் பேச்சுகள் இல்லாமல் சும்மா இருக்கிறேன், சமையலுக்காவது என்னை கூப்பிட சொல்லி நீ சுவாரசு பண்ணலாம். எனவே கேள்வி கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்குவது எது என்றால், கருத்து வளம் உடையவன் தான் கம்பன், சந்தேகம் கிடையாது. ஆனால் கம்பனுடைய கருத்து வளம் கம்பனுக்கே சொந்தமானதா? முழுமையும் அவன் தன் பாட்டன் வள்ளுவனிடம் இருந்து பெற்றது. தமிழில் பின்னால் வந்த அத்தனை கவிஞர்களும் வள்ளுவனை உற்றெடுத்த கவிஞர்கள், சந்தேகம் இல்லை. கருத்து வளத்தால் வள்ளுவன் உயர்ந்தவன் சக்கரவர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள், அவனிடம் கடன் வாங்கியவன் கம்பன். ஆகவே கம்பனுடைய கவி சக்கரவர்த்தி பெருமதி கருத்தால் வந்தது கிடையாது. பாத்திர வார்ப்பு என்றால் குமாரதாசன் சொன்னது போன்று கம்பனுக்கு தனி அடையாளம் தருவதில் பாத்திர வார்ப்பு உண்டு. ஆனால் கம்பனுக்கு மட்டுமேயா என்று கேட்டால் கண்ணகி அதற்கு இடைஞ்சலாக நிற்கிறாள். இளங்கோவனுடைய பாத்திர வார்ப்பு, நெஞ்சை பிழிகின்ற அந்த பெண் எங்களுக்கு இன்னொரு பாத்திர சிறப்பை தருகிறாள். சொல்விப்பனம் என்றால் ஏன் பேசுவான், சங்க இலக்கியத்தில் இல்லாத சொல்வன்மையா? உதாரண பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளிர், என்ன அற்புதமான சொல்விற்பனம், சொல் விளையாட்டு. கேள்வியை பாருங்கள், யாது ஊரே கேள்வி, அதை சேர்த்தால் யாதும் ஊரே பதில், கேள்வியே பதிலாகிறது, பதிலே கேள்வியாகிறது என்றால் எப்பேற்பட்ட சொல்விற்பனத்தை சங்க விற்பன புலவர்கள். அதனால் தானே கம்பன் அவர்களை பார்த்து சான்றோர் கவி என்று சொன்னான். அண்ணன் ஆர திருமுருகன் அவர்களுடைய பணிகளை மதிக்கிறேன், ஆனால் அவர் இன்றைக்கு சொன்ன வாதங்களை மறுக்கிறேன். உவமை சிறப்பு கம்பனுக்கு உரியது என்றாலும் கம்பன் மட்டுமா கொடிகட்டி பறந்தான்? சங்க புலவர்களுடைய உவமை சிறப்பை பார்த்து அந்த புலவனுடைய பெயரே மறந்து போக அவர்கள் பாதித்த உவமைகளே பெயராகிவிட்டன. ஒரு காதலனும் காதலியும் சேருகின்ற அந்த அன்பான சேர்க்கைக்கு எப்படியடா பாடலாம் என்றால், இனிவில்ல இருக்கிற செம்பாட்டு மண்ணில, அண்ணன் ஒரு நிமிழ் தானே, இனிவில்ல இருக்கிற செம்பாட்டு மண்ணில ஒரு மழை பெஞ்சா அந்த மழை தண்ணியில சிவப்பும் தண்ணியும் எப்படி சேர்ந்ததென்று தெரியாம கலந்து போகுமே. அந்த அன்புடைய நெஞ்சம் செம்புளப்பயல் நீர் போல கலந்தது என்று சொன்ன உவமை இருக்கிறதே, இன்றைக்கு அந்த புலவனுக்கு என்ன பெயர், செம்புளப்பயல் நீரா என்று பெயர். எனவே தமிழ் நெடும் வரலாற்றில், தமிழ் நீண்ட வரலாற்றில் எங்களுக்கு ஏனைய விடயங்களுக்கு வெவ்வேறு கொடுமுடிகள் இருக்கின்றன. ஆனால் வர்ணனை சிறப்புக்கு நீங்கள் அப்படி காட்ட முடியாது.
அது கம்பனுடைய தனித்துவம். இதை நான் சொன்னால் நீங்கள் மறுக்கலாம், ஆனால் நடுவரவர்கள் கேட்பதைப் போல நான் ஒரு ஆகம பிரமாணம் காட்டுவேன். உலகத்துக்கு கவிச்சக்கரவர்த்தி என்று கம்பனை அறிமுகப்படுத்தியது யார் கேளுங்கள். முதல் முதலாக உலகம் இலக்கிய வரலாறு என்றால் ஹோமரையும் ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் கொண்டாடிக் கொண்டிருந்த காலத்தில் இவர்களை போன்ற ஒரு சக்கரவர்த்தி எங்கள் இனத்தில் இல்லையா என்று சிந்தித்தவன் யார்? வாவேசு ஐயர் என்கின்ற ஒருத்தன். தான் சிறைக்குள் இருந்து, இன்றைக்கு சிறைக்குள் போனவர்கள் எதையோ எல்லாம் கேட்கிறார்கள், சிறைக்குள் இருந்து எனக்கு கம்பராமாயணமும் மொழிபெயர்ப்பு நூல்களும் தாருங்கள் என்று சொல்லி வெளியே வருகின்ற பொழுது அவன் எழுதிய நூல் தான் தமிழின் முதலாவது ஒப்பியல் இலக்கிய நூல் கம்பராமாயண ஸ்டடி. அதிலே வாதேசையர் சொன்ன வாசகங்களுடைய மொழிபெயர்ப்பை அப்படியே தர விரும்புகிறேன். பெருமக்களே என்ன சொல்கிறார்? இந்த ரெண்டு விடயங்கள் கற்பனாசக்தியிலும் வர்ணனையிலும் கம்பன் மில்டனுக்கு தாழ்ந்தவன் கிடையாது. கற்பனாசக்தியிலும் வர்ணனையிலும் கம்பன் மில்டனுக்கு தாழ்ந்தவன் கிடையாது. ஆதிகவியாகிய ஹோமருக்கு இழைத்தவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவற்ற வாசகத்தை சொல்கிறேன், இயற்கை விலாச புலமையில் கம்பன் ஷேக்ஸ்பியரை நிகர்த்தவன் என்று பேசுகிறான் என்றால், உலக சக்கரவர்த்திகளோடு வரிசையில் வைக்கின்ற பொழுது கம்பனுடைய கற்பனாவாதமும் கம்பனுடைய வர்ணனை சிறப்பும் தான் தமிழின் ஒப்பிலக்கியத்தினுடைய தந்தை வாவேசையரை கவர்கிறது என்றால், அண்ணன்கள் என்னை மன்னிக்க வேண்டும், நாங்கள் ஆகமச் சிறப்பின்படி அந்த பேரறிஞருடைய கருத்துக்களுக்கு சவிசாய்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இனி என்னுடைய வாதங்களுக்கு சுருக்கமாக வருகின்றேன். முதலில் பரசமய கண்டனம். ஏற்கனவே சொன்ன அண்ணன்களுடைய கருத்துக்களை மறக்க வேண்டியிருக்கிறது. அண்ணன் திருபுரன் அவர்கள் அழகாக ஒரு வாதத்தை என்னை மறுத்து பேசுகிற போது சொன்னார், தேவையில்லாத இடங்களிலும் கம்பன் வர்ணனை வைத்தது குற்றம் அல்லவா என்று கேட்கிறார். அவர் சொன்ன கட்டத்தை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அப்படி நினைப்பார்கள். இது இந்த சோகத்தில் போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே, சோகத்தில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வர்ணனை தேவையா? பரதனோடு வந்தவர்கள் எல்லாரும் நன்றாக சாப்பிட்டார்கள் என்று காட்டுவது சோகத்தில் மன்னன் இறந்திருக்கிற பொழுது அது நடக்கக்கூடியதா என்று கேட்கிறார். ஏன் கம்பன் காட்டுகிறான் அந்த வர்ணனை, நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். பெருமக்களே அந்த பாடலை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறார்? இன்னவர் இன்னன யாவரும் இந்திர துண்ணறு போகங்கள் துய்த்தனர். ஆமாம், எல்லாரும் இவ்வளவு நாளும் சாப்பிடாதவர்கள், யாரும் சாப்பிடவில்லை, குழந்தைகள் கூட தாய்ப்பாலை மறந்திருந்தன என்று கம்பன் பாடுகிறான். தங்கள் தசரதன் இறந்து விட்டான், ராமன் காடு போய் விட்டான், எங்களுக்கு என்ன சாப்பாடு என்று யாரும் சமைக்கவில்லை, அப்படி பசியோடு இருந்தவர்கள் பசியாறினார்கள் என்று பேசுகிறான். ஆனால் கம்பனே இந்த வர்ணனையை படைக்கிறான் தெரியுமா? இப்படியான சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒருவன் தூயவனாக இருந்தான், அந்த சாப்பாடுகளை ஒதுக்கி இருந்தான், அந்த ஒருவன் துறவியாக இருந்தான் என்று சொல்கிறார். எப்படி? துண்ணறு போகங்கள் துய்த்தனர் எல்லாரும், ஆனால் தோன்றல் பரதன் அன்னகாயும் கிழங்கும் உண்டு அப்பொன்னின் மேனி பொழுதியில் போக்கினான். அந்த பரதனை காட்டுவதற்காக அண்ணன் குமாரதாஸ் அவர்கள் கவனிக்க வேண்டும், பாத்திரங்களை சிறப்பிக்கிறது அவனுடைய வர்ணனை. இந்த வர்ணனையை ஏன் காட்டுகிறான் என்றால், பரதன் இப்படிப்பட்டவன் என்று உலகத்துக்கு அறிவிப்பதற்காக வர்ணனையை காட்டி, இந்த நிலையிலும் பரதன் புழுதியில் கிழங்கு சாப்பிட்டு விட்டு படுத்தான் என்று கம்பன் படைக்கிறான் என்றால், அங்கேதான் கம்பன் நிற்கிறான், அங்கேதான் அவன் கவிச்சக்கரவர்த்தி ஆகிறான். அண்ணன் ஜெயராம் அவர்கள் வந்து என்ன சொல்றார்? பொன்னின் சோதி போது நின்னாட்டம் பொலிவேபோல் என்று சொல்லி தீஞ்சொல் கவி இன்பம் என்று சொல்ல பிடிச்சான் கம்பன். சொல்ல பிடிச்சான் சரி, கம்பன் பிடிச்சது சரி, இந்த பாட்டால கம்பன் ஏன் நிக்கிறான்? சீதையை வர்ணித்த வர்ணனை அவருடைய தோற்றத்துக்கு பொன்னின் சோதி, அவளுடைய வாசத்துக்கு போது நின்னாற்றம், அவளுடைய ஒட்டுமொத்த அழகுக்கும் கவி இன்பம் என்று சொல்லுகிற போது கம்பன் வரலாற்றில் கவி சக்கரவர்த்தியாக நிற்பது அவனுடைய வர்ணிக்கும் திறனால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனி என்னுடைய வாதங்களுக்கு வருகிறேன். நடுவர்களே, நான் ஒரே ஒரு பாடலை, நேரம் இருந்தால் இன்னொரு பாடலை சொல்லி என்னுடைய விவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். யார் கவி சக்கரவர்த்தி ஆகலாம்? பாரதி எங்களுக்கு தெரிந்த மகாகவி சொல்கிறான், ரெண்டு உணர்ச்சி, சமகால உணர்ச்சி, சமூக உணர்ச்சி, அது ஒரு புலவனை கவிஞனாக்கும், மேதாவியாக்கும். கவி சக்கரவர்த்தி எவ்வளவு பெரிய கற்பனை சிறப்போடு ஓமை சிறப்போடு சொல்விற்பனத்தோடு பாடினாலும் தன் சமகால உணர்ச்சி இல்லாமல் பாடுகிற ஒரு புலவன், தன் சமுதாயத்தை கருதி பார்க்காத ஒரு புலவன் கவி சக்கரவர்த்தி ஆக முடியாது. எத்தனை பேர் பாடினார்கள்? கம்மனை விட சொல்லலங்காரம் உள்ள புலவர்கள் தமிழில் இருந்தார்கள், மறைந்து போனார்கள். வித்துவ சிறப்போடு மட்டும் பாடியதால் அவர்கள் சமுதாயத்தை பார்க்கவில்லை. கம்பன்
ஒரு கவிஞன், ஏற்கனவே பாடிய கதையை பாடுகின்ற கவிஞன், ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாரதத்தில் அறிந்த கதையை பாடுகின்ற கவிஞன், அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் தன் குரலை பதிவு செய்ய முடியாது. எப்பவோ எங்கோ நடந்த கதையை பாடுகிறான். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் அவன் காவியம் தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் எங்கே தன்னை நிலைநிறுத்தலாம் என்றால் அந்த பாத்திரங்கள் வாயிலாக தன்னை சொல்ல முடியாது. அவன் வர்ணனைகள் வாயிலாக சமுதாயத்துக்கு செய்து வைக்கிறான். ஒரே ஒரு உதாரணம் காட்டுகிறேன்.